நமஸ்காரம் நமஸ்காரம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியானது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கருத்துக்களை ஒரு புதிய பரிமாணத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்படி பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு நினைக்கிறேன்னா எப்ப பார்த்தாலும் நினைக்கிறேன்னா ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏற்பட்ட வண்ணமாகவே இருக்கும். இந்த சங்கடங்கள் ஏற்பட்ட வண்ணத்தை குறைக்கணும் அல்லது ஒரு பெருத்த தொந்தரவுகள் இருந்த வண்ணமாக இருக்கும். அப்போ இந்த ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று, சங்கடகர சதுர்த்தி அன்று வன்னி மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகர், எப்படி பாருங்க, அதான் இதுல முக்கியமான பாயிண்ட். வன்னி மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகரை பார்க்கப்பட வேண்டும். அந்த விநாயகரை வந்து எப்பன்னா சாயங்காலம் ஒரு 6:30 மேல பார்க்கப்பட வேண்டும். அப்பொழுது அந்த சந்திரன் உதித்திருக்கணும். சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சாயங்கால நேரத்துல மேல இருக்கு, தெரியும். அதை பார்த்துட்டு அதையும் வணங்கிட்டு விநாயகர் பார்த்துட்டு இந்த வன்னி மர இலையால் அவருக்கு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணும். நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லணும். என்னது இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்ல, பிரச்சனையா இருக்கு, இல்ல கணவன் மனைவி தொந்தரவா இருக்கு, இல்ல வியாபாரத்துல பெருத்த நஷ்டம் இருக்கு, படிச்சுட்டு எனக்கு என்ன வேலை கிடைக்கல, அல்லது நான் ஆன் சைட் போக முடியல, அல்ல ஒரு ஃபாரின் ட்ரிப்பே போக முடியல, ஒரு நல்ல ஒரு துணி போட முடியல, கொடுத்த பணம் திரும்பி வரல, அல்லது நிலம் வாங்கி வச்சு விக்கல, அல்லது எனக்கு என்ன நிலம் வந்து எப்ப பார்த்தாலும் என்னதான் ஒரு பிரச்சனை மேல பிரச்சனை இருந்துட்டே இருக்கு, அல்லது பக்கத்து வீட்டுக்கார தொந்தரவு இருந்துட்டு இருக்கு, அல்லது நான் வெளியில போயிட்டு வந்தனா ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா வெளியில பசங்க வந்து ரொம்ப கிண்டல் பண்ணி கேலி பண்ணி எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷையா இருக்கு, அல்ல காலேஜ்ல வந்து எனக்கு என்ன தீசஸ் வந்து சப்மிட் பண்ண முடியல, அல்லது பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணி எனக்கு என்ன திரும்பி வரல, அந்த இவர் வந்து எனக்கு என்ன பிஆர்ஓ ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, இல்ல அரசியல் என்னால் நுழைய முடியல, இல்ல உயர்ந்த பதவி என்னால கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செய்தால் வன்னி மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகருக்கு மாலை 6:00 மேல சந்திரனை பார்த்து விட்டு விநாயகருக்கு இந்த வன்னி மரத்து இலைகளால் அர்ச்சனை செய்யப்பட்டால் கண்டிப்பாக இந்த பெருத்த சங்கடம் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. இது எத்தனை மாதத்துக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் குறைந்தது தொடர்ச்சியாக 9 மாதம் செய்யப்பட வேண்டும்.